நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி இந்த வீடியோ செய்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜூம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து மியூட்லேருந்து பார்க்கலாம். மியூட்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நாலு ட்ராக் இருக்குது. இந்த ட்ராக் வந்து இதோட எக்ஸாம்பிள் ஃபைல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மியூட் நான் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ராக் வந்து நான் மியூட் பண்ணுவேன்னா, மியூட் பண்ணிட்டேன், இப்போ ப்ளே கொடுக்குறேன். அந்த ட்ராக் மட்டும் மியூட் ஆயிருக்கும், மற்றதெல்லாம் அப்படியே ஆகும். வால்யூம் குறைச்சிக்கிறேன், சவுண்டு வராது. இப்போ பாருங்க, இப்போ இந்த ட்ராக் வந்து மூடத்தை விட்டு இது ரெண்டுத்தையும் மியூட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் மியூட்னா என்னன்னு. இப்போ வந்து நான் மூணு ட்ராக் நீங்கள் கண்டினியூஸாக மியூட் பண்ணணும்னா ஷிஃப்ட் செலக்ட் பண்ணும். ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த மூணு ட்ராக்கும் அதாவது மல்டிபிள் ட்ராக் மியூட் பண்ணுறது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இது மூணுமே வந்து மியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மூணுமே வந்து செலக்ட் ஆகணும், செலக்ட் ஆனது டிசெலக்ட் ஆகணும் அப்படின்னு நான் என்ன பாருங்க. இப்போ வந்து செலக்ட் ஆனது டிசெலக்ட் ஆயிடுச்சு, மியூட் பண்ணதெல்லாம் வந்து திருப்பி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு ஐடியா கிடைக்கும் அதான், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் பண்ணணுன்ற ரூல்லாம் கிடையாது. மியூட்னா என்னன்றதுக்காக நான் எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு மியூட்டை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், மியூட் டூல் என்னென்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் ராப் டூல். ஸோ டைம் ராப் டூல் வந்து நான் டீட்டெயில் அடுத்த வீடியோஸில் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்து ட்ரா டூலுக்கு போயிடலாம். ட்ரா டூலில் என்னன்றது பார்ப்போம். ட்ரா டூல் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், ட்ரா டூலில் என்னென்னு சொல்லிக்கிறேன். ட்ரா டூலில் வந்து நீங்கள் இதெல்லாம் க்ரியேட் பண்ணலாம், ட்ராக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு ட்ரா டூல் எதில் யூஸ் ஆகுன்றதை நான் காமிக்கிறேன். ட்ரா டூல் பார்த்தீங்கன்னா இது க்ளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இங்கே கீழே வந்தோன்னே ஹைட் ஹிட் அண்ட் ஆட்டோமோஷன், ஆட்டோமோஷன் இருக்குல்ல, ஆட்டோமேஷன் ஹைட் ஜோதினா ஷோ ஹைட் ஆட்டோமோஷன் இருக்கு இல்லையா, இது க்ளிக் பண்ணுங்கள். க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணலாம். இதில் உள்ள டீட்டெயிலாக நான் வந்து வர வீடியோஸில் சொல்லித்தரேன், பட் பேசிக்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது இப்போ ட்ரா பண்ணிட்டேன். இதோட காம்பினேஷனில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா லைன் டூலையும் நம்ம யூஸ் பண்ணோன்னா ட்ரா டூலையும் லைன் டூலையும் யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள். இப்போ வந்து ட்ரையாங்கிள் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ட்ரா டூலை கிளிக் செலக்ட் பண்ணதுனால எல்லாமே ட்ரையாங்கிள்ஸாக வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன்லாம் யூஸ் பண்ணலாம். அதை ஆட்டோமேஷன்லன்றதெல்லாம் வீடியோ வர வீடியோஸில் சொல்லித்தரேன். ஒரு ஐடியாஸ் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கணும். ட்ரா டூலில் ட்ரா பண்ணலாம் ஆட்டோமேஷனில், அது அது அதையே வச்சு லைன் டூலில் கிளிக் பண்ணி அந்த ஷேப்ஸ்லாம் கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் இது ட்ரா டூலை பற்றி. அடுத்தது வந்து ப்ளே அண்ட் ஸ்க்ரப். ப்ளே அண்ட் ஸ்க்ரப் என்ன பார்க்கலாம். இது ப்ளே அண்ட் ஸ்க்ரப் கிளிக் பண்ணிக்கிறேன், டெலிட் பண்ணலாம். ப்ளே அண்ட் ஸ்க்ரப் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ப்ளே அண்ட் ஸ்க்ரப்னா என்னென்னு பார்ப்போம். ப்ளே அண்ட் ஸ்க்ரப்னா என்னென்னா நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்க அங்கேருந்து ப்ளே ஆகும். இப்போ வந்து இது இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நாய்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் ஆகும். ஹோல்டு பண்ணி அமுத்திட்டீங்கன்னா ப்ளே ஆகும், கையெழுத்திட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதை கிளிக் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ப்ளே ஆகும். அது ப்ரெஸ் பண்ணி இருந்தீங்கன்னா ப்ளே ஆகும், எடுத்துட்டிங்கன்னா ஆஃப். இப்போ வந்து ஒரு மைனூட் ஒர்க்கெலாம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் இந்த ப்ளே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப், அதுலேயே இருக்கும் ஸ்க்ரப். எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் ஒரு ஃபைலில் வந்து உள்ளே வந்து நாய்ஸ் எல்லாம் இருக்குன்னா செக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்கள் பேக்கில் செக் பண்ணிக்கலாம் அதை நாய்ஸ் இருக்கான்னு, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மைன்யூட்டான ஒர்க்கு. ப்ளேன் ஸ்க்ரப் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நான் ஜென்ரல் ஐடியா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
ப்ளே ஸ்க்ரப் தனியாக ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, அதை பற்றி ப்ளேலேயே வச்சிடறேன். இந்த ப்ளே அண்ட் ஸ்க்ரப்போட ஆப்ஷன் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்க்ரப்பில், அதாவது ப்ளே அண்ட் ஸ்க்ரப்போட ஸ்க்ரப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்றது நம்ம ஃபைலில் போனீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் போங்க, ப்ரிஃபரன்ஸ் போனீங்கன்னா வந்து ப்ரிஃபரன்ஸ் போனீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்க்கலாம் கீழே வரும் இல்லைங்க, அது இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டு. அது கீழே ஸ்க்ரப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த சிபியூ சேவிங் ஸ்க்ரப் மோட்னு இருக்கிறத டிக் பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து ரேம் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு சிஸ்டமில் வந்து இது வந்து ஹேங் ஆகும் இந்த ப்ளேன் ஸ்க்ரப் பண்ணும்போது. ஸோ இது வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிபியூ வந்து சேவ் ஆகும். எப்பவுமே இது கிளிக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த அந்த ஆப்ஷனு, ஸோ ப்ளேன் ஸ்க்ரப் பார்த்தோம். இப்போ வந்து கலர் கலர் டூல், கலர் டூல்னா என்னென்னு பார்ப்போம். கலர் டூல்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கலர் டூல்லாம் கிளிக் பண்ணுறேன். இது கீழே வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாதிரி வச்சுருந்ததாக இருக்குங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா நீ எந்த கலர்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் அதை அப்ளை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரே கலர் அப்ளை பண்ணலாம். இல்லை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு கலர் இதுக்கு வேறு கலர் கொடுத்துருவேன். ஸோ ஜென்ரலாக இதுக்கு வேறு கலர் கொடுத்துருவேன். ஸோ ஜென்ரலாக வந்து இது என்னன்றதை நீங்கள் இப்போ பார்த்துக்கிறீங்க, இது இப்போ பார்த்துட்ருக்கீங்க கலர்ஸு. இதில் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, கண்ட்ரோல் அமுத்திட்டு அந்த அந்த ட்ராக் உள்ளே போய்ட்டு எந்த ட்ராக் வேணுமோ அந்த ட்ராக் உள்ளே போய்ட்டு கண்ட்ரோல் அமுத்திட்டு நீங்கள் எந்த கலர்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிள் மெத்தடு. ஸோ நான் இங்கேயும் போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், தேவையில்லைன்னு கட்டணும். ஸோ வந்து இப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இங்கே போய் மாற்றுறதும் கண்ட்ரோல் அமுத்தி அதிலே போய் இந்த கலர்ஸ் மாற்றுறதும் நான் சொல்லி கொடுத்தேன் ட்ராக்கில். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மியூட்லேருந்து கலர் சேஞ்ச் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் டூல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நான் காமிக்கிறேன். இது கியூபேஸை பற்றின டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணலாம். ஸோ அது கிளாரிஃபை பண்ணுறேன் நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.